லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் டிடிஎல் கமெண்ட்ஸ், அதாவது கிரியேட் டேபிள் கமெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ டிடிஎல்ல 4 கமெண்ட்ஸ் இருக்குது, கிரியேட், ஆல்டர், ட்ராப்பு, ட்ரங்கேட்டு. ஃபஸ்ட்டு கிரியேட் கமெண்ட் பார்ப்போம். டிடிஎல் கிரியேட் டேபிள் கமெண்ட், யூ கேன் கிரியேட் அ டேபிள் பை யூஸிங் கிரியேட் டேபிள் கமெண்ட். கிரியேட் டேபிள் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும். என் டேபிள் இஸ் கிரியேட்டட், இட்ஸ் காலம்ஸ் ஆர் நேம்ட், டேட்டா டைப்ஸ் அண்ட் சைஸஸ் ஆர் டு பி ஸ்பெசிஃபிக். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட அதில் இருக்க காலம்ஸ்க்கெல்லாம் நம்ம நேம் கொடுக்கணும். அந்த அதோட டேட்டா டைப், அதோட சைஸ்லாம் டிஃபைன் பண்ணணும். இங்கே சைஸ் வந்து ஆப்ஷனல், நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலாம்னு விடலாம், இது மேண்டேட்டரி கிடையாது. சைஸ் இஸ் ஆப்ஷனல். ஈச் டேபிள் மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் காலம். இப்போ ஒரு டேபிளில் ஒரு காலமாவது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அது சின்டெக்ஸ் ஆஃப் கிரியேட் டேபிள் கமாண்ட் இஸ் கிரியேட் டேபிள் டேபிள் நேம். இங்கே டேபிள் நேம்ன்றது நம்ம கொடுக்குற வேல்யூ தான். நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட், காலம் நேம், டேட்டா டைப், சைஸ். சைஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் இருக்கிறதால அது ஆப்ஷனல், நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. காலம் நேம் வந்து என்ன நேம் நம்மளால கொடுக்கலாம். டேட்டா டைப் வந்து நம்ம லாஸ்ட் வீட்டில் பார்த்த மாதிரி கேரு, வேர் கேரு, நியூமெரிக் இன்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா டைப் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி காலம் நேம், டேட்டா டைப், சைஸ் எக்ஸெட்ரா, அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட், செமி காலம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் நேம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் டேட்டா டைப் கொடுக்கணும், அடுத்து ப்ராக்கெட்டில் சைஸ் கொடுக்கணும். இதுதான் கிரியேட் டேபிளோட கமாண்டோட சின்டெக்ஸ். நவ் லெட் அஸ் சீ, யூஸ் த சின்டெக்ஸ் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அண்ட் டேட்டாபேஸ். ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கிரியேட் டேபிள். இப்போ இந்த சின்டெக்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். டு கிரியேட் அ ஸ்டூடெண்ட் டேபிள், லெட் அஸ் டேக் சம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அட்மிஷன் நம்பர், நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், gender, age, etc. Let us create a table having the fields name, admission number, name, gender, age and place. இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறோம், அங்கே வந்து என்னென்ன காலம்ஸ்லாம் எடுத்துக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன ஃபீல்டெலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ SQL கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அட்மிஷன் நம்பர், இங்கே வந்து ஃபீல்டு, இதோட காலம் நேம் வந்து அட்மிஷன் நம்பரு, அதோட டேட்டா டைப் இன்டீஜர், கமா, நெக்ஸ்ட் லைனில் நேம், இங்கே ஃபீல் நேம் நேமு, டேட்டா டைப் கேரக்டர், ப்ராக்கெட்டில் சைஸ் 20, அடுத்து கமா, ஜெண்டர் கேர் ஆஃப் 1, கமா, ஏஜ் இன்டீஜர், கமா, பிளேஸ் கேர் ஆஃப் 10, க்ளோஸ் ப்ராக்கெட், செமிகாலன். இதான் டேட்டாபேஸ் இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். த ப்ரீவியஸ் ஒன் இஸ் அ சிம்பிள் டேபிள் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இங்கே வந்து இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் உள்ளே போகணும், டேபிள் என்டர் ஆகணுன்ற கண்டிஷனில் எதுவும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற சிம்பிளாக இருக்கிற ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தது. யூ கேன் ஆல்சோ செட் கன்ஸ்டன்ஸ் டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் கோ இன்டு த ஃபீல்ட்ஸ் இன்டு ஆஃப் த டேபிள். இப்போ இந்த டேபிள் இந்த ஃபீல்டில் இந்த டைப் ஆஃப் டேட்டா மட்டும்தான் என்டர் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் நம்மளால் அப்ளை பண்ணலாம், அதை தான் நம்ம கன்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். கன்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ் டு லிமிட் த டைப் ஆஃப் டேட்டா தட் கேன் கோ இன்டு த டேபிள். இந்த டேபிள்குள்ளே இந்த டைப் இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் என்டர் ஆகணுன்ற ஒரு லிமிட்டேஷன், அந்த ஒரு கண்டிஷனை தான் நம்ம கன்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். This ensures accuracy and reliability of data in a database. இப்போது நம்ம கொடுக்குற வேல்யூ அக்யூரேட்டாக இருக்குன்ற செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம். கன்ஸ்டன்ஸ் குட் எதர் பி ஆன் அ காலம் லெவல் ஆர் டேபிள் லெவல். இப்போது ஒரு காலம்லேயும் நம்ம கன்ஸ்டன்ஸை செட் பண்ணலாம், இல்லை ஒரு டேபிளில் கூட நம்ம ஒரு கன்ஸ்டன்ஸை செட் பண்ண முடியும். கன்ஸ்டன்ட் இஸ் அ கண்டிஷன் அப்ளிகபிள் ஆன் அ ஃபீல்ட் ஆர் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஒரு ஃபீல்டையோ இல்லை ஒன் ஆர் மோர் ஃபீல்ட்ஸையோ நம்ம கொடுக்குற கண்டிஷன் நம்ம கன்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். அது ஒரு மொத்த டேபிள் கூட கண்டிஷன் கன்ஸ்டன்ட் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். காலம் கன்ஸ்டன்ட், காலம் கன்ஸ்டன்ட் அப்ளை ஒன்லி டு இண்டிவிஜுவல் காலம். ஒரு இண்டிவிஜுவல் காலம் மட்டும் அப்ளை பண்ணுற கன்ஸ்டன்ட்டை நம்ம காலம் கன்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். டேபிள் கன்ஸ்டன்ட், டேபிள் கன்ஸ்டன்ட் அப்ளை டு எ குரூப் ஆஃப் ஒன் ஆர் மோர் காலம்ஸ். ஒரு காலமோ இல்லை அதுக்கு மேற்பட்ட காலம்லேயும் இருக்க கண்டிஷன் தான் நம்ம டேபிள் கன்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ கன்ஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் என்டர் ஆக டேபிள் என்டர் ஆகணுன்ற சொல்கிற கண்டிஷன் தான் இங்கே கன்ஸ்டன்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது நம்ம நார்மலாக ஒரு சிம்பிளாக இருக்க ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், இங்கே வந்து கன்ஸ்டன்ட்டோட ஒரு டேபிளோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். த சின்டெக்ஸ் ஃபார் அ டேபிள் கிரியேட்டட் வித் கன்ஸ்டன்ட் இஸ் கிவன் ஆஸ் கிரியேட் டேபிள் டேபிள் நேம். அதே தான் கிரியேட் டேபிள் கீவேர்டு டேபிள் நேம் நம்ம கொடுக்குற வேல்யூ, ஓப்பன் ப்ராக்கெட், காலம் நேம், டேட்டா டைப், ப்ராக்கெட்டில் சைஸ், அதுக்கப்புறம் காலம் கன்ஸ்டன்ட், காலம் கன்ஸ்டன்ட். ஸோ இந்த ஆர்டர் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காலம் நேம் வரும், அப்புறம் டேட்டா டைப் வரும், அதுக்கப்புறம் சைஸு, அது ஆப்ஷனல், அதுக்கப்புறம் தான் கடைசியில் தான் காலம் கன்ஸ்டன்ட் வரணும். கமா, திரும்ப காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், காலம் கன்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு
காலம் நேம் வரணும், அதுக்கப்புறம் டேட்டா டைப் வரணும், அதுக்கப்புறம் சைஸு, அதுக்கப்புறம் கடைசியில் தான் காலம் கன்ஸ்ட்ரக்ட் வரணும். கடைசியில் க்ளோஸ் ப்ராக்கெட் செமி காலம். இந்த டேபிள் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஃபீல்டு வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டூடெண்ட் டேபிள் வித் நாட் நல் காலம் கன்ஸ்டன்ட். திஸ் கன்ஸ்டன்ட் இன்ஃபோசிஸ் அ ஃபீல்ட் டு ஆல்வேஸ் அ கண்டெய்ன் எ வேல்யூ. இப்போது நம்ம ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ் திரும்ப எடுத்துக்கிறோம் பார்த்துக்கோங்களேன். இங்கே ஒரு கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம், நாட் நல்ன்ற ஒரு கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே நாட் நல்லா என்னென்னா, திஸ் கன்ஸ்டன்ட் இன்ஃபோசிஸ் அ ஃபீல்ட் டு ஆல்வேஸ் கண்டெய்ன் எ வேல்யூ. இப்போது நம்ம அந்த ஃபீல்டில் இருக்க டேட்டா நல்லா இருக்கக்கூடாது, அதாவது வேல்யூவே இல்லாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு டேட்டா இருந்தே ஆகணுன்றது தான் அந்த நாட் நல்லோட மீனிங். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல்ன்ற கன்ஸ்டன்ட் கொடுக்குறோம். அப்புறம் ப்ரைமரிக்கின்னு கொடுக்குறோம். ப்ரைமரி கீ கன்ஸ்டன்ட்டை அந்த டைப் ஆஃப் கன்ஸ்டன்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் ப்ரைமரி கீ கமா நேம் கேரக்டர் ஆஃப் 20 நாட் நல் ஜெண்டர் கேரக்டர் ஆஃப் 1 கமா ஏஜ் இன்டீஜர் கமா பிளேஸ் கேர் ஆஃப் 10 க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலர். ஸோ இங்கே வந்து நாட் நல் ப்ரைமரி கீன் கொடுக்குறோம்ல, நாட் நல் வந்து அட்மிஷன் நம்பர் வந்து எந்த டேட்டா இல்லாமல் இருக்கிறார், கண்டிப்பாக டேட்டா இருந்தே ஆகணும். இப்போது அடுத்து நேம் பார்த்தீங்கன்னா, நேம் கேரக்டர் ஆஃப் 20 நாட் நல் கொடுக்குறோம். நேமும் அட்மிஷன் நம்பரும் இல்லாத ஸ்டூடெண்ட் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இங்கே இந்த நேம் ஃபீல்டும் அட்மிஷன் நம்பர் ஃபீல்டும் கண்டிப்பாக நாட் நல்லா இருக்கக்கூடாது, ஏதோ டேட்டா கண்டிப்பாக இருந்தே இருக்கணும்னு தான் இங்கே இந்த கன்ஸ்டன்ட்டு மீன் பண்ணும். ப்ரைமரி கன்ஸ்டன்ட்னா ஒரு ரெக்கார்டில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமரி கீயாக இந்த ஃபீல்டை யூஸ் பண்ணலாம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Previous command creates a table student in which the field admission number of integer type is defined not null. So, இப்போ இங்கே இந்த கமாண்ட் வந்து கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டை ஒரு க்ரியேட் பண்ணுது, அங்கே வந்து அட்மிஷன் நம்பர் வந்து நாட் நல்னு டிஃபைன் பண்ணுறோம். அதாவது அங்கே வேல்யூ கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்கிறோம். நேம் ஆஃப் கேரக்டர் டைப் இஸ் டிஃபைன்ட் அஸ் நாட் நல். அதே மாதிரி நேமும் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் these two fields must have values. இது ரெண்டு இந்த ரெண்டு ஃபீல்ட்லேயும் கண்டிப்பாக வேல்யூ இருந்தே ஆகணும். அதான் இந்த நாட் நல் கன்ஸ்டன்ட்டு டிட்டர்மைன் பண்ணுது. இந்த ஃபீல்ட்ஸ் ஜெண்டர் ஏஜ் அண்ட் பிளேஸ் டு நாட் ஹவ் எனி கன்ஸ்டன்ஸ். மீதி இருக்கிற ஃபீல்டு ஜெண்டர் ஏஜ் பிளேஸ் எல்லாம் எந்த கன்ஸ்டன்ட்டும் இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ இல்லாமல் கிரியேட் டேபிள் கமெண்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் ஆஃப் கன்ஸ்டன்ஸ் பற்றி பார்ப்போம். கன்ஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டைப் ஆஃப் டேட்டா தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்ற கொடுக்குற கண்டிஷன்னா கன்ஸ்டன்ஸ். தேங்க்யூ.